இந்தாண்ட பார்த்தா ஒரு மாதிரியே தெரியுது, ஒரு நாள பார்த்தா ஒரு மாதிரியே தெரியுது. இதுதானே எங்க அண்ணனை கொண்டமே அம்மா ஒன்னு கத்த மேஜனை. இங்க நான் அறியாத சிறு வயது, நானும் சின்ன சிறியவன், நான் என்னமா தவறு செய்வேன். ஆமா எதிரின்றி எனக்கு யாருமே தெரியாது, உனக்கு தெரியாது. நீ வந்து தந்திரமா சொல்லி தப்பிச்சுட்டு போலான்னு பாக்குற உசிரே போனாலும் சரி, இந்த இடத்துல ஒன்ன மட்டும் விட மாட்டேன் நானு. எனக்கு அறியாத வயசுல எனக்கு என்னமா தெரிய போகுது. ரொம்ப குழந்தை பருவம், உனக்கு ஒண்ணு தெரியாது. எங்க அண்ணனை கொண்டது யாருன்னு தெரியாது, யாருன்னு வருவார்கள் வடபுறமாக. ஆமா நான் மாநில அமர வேண்டும்.
அப்போது கன்னிசாமி வராது இருக்கிறார்களோ அன்றைக்குத்தான் திருமணம் செய்வேன். நானும் வந்து உன்னை கட்டிக்கணும். ஆமா, நீ என்ன கட்டிக்கணும்? அவர் கோடி
அரணியம் போன மகனை காணுவே என்று எதிர்பார்த்தேன். சுவாமி, என் 1000 புலிகளோட வந்திருக்காய். உன்னை எடுக்கும் பொழுது அந்த குருவா சாமி, அப்பா உன்னுடைய மகிமை தெரியாமல் என்னுடைய மனைவியினுடைய மந்திரிமாரோடைய பேச்சை கேட்டு நான் உன்னை காலகத்துக்கு அனுப்பினேன். மணிகண்டன் வருவார் என்று நான் நினைக்கவே இல்லை. அப்பா சாமி, என்னை மன்னிக்க. அதனால் இப்பொழுது கடவுளே, மணிகண்ட சுவாமி, நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்னுடைய நாட்டை, இந்த வந்தலரசனுடைய நாட்டை உனக்கு மணிமகனம் தரித்து என் குடிமக்களுக்கு ஒரு குறையும் இல்லாமல் நீ வந்து இந்த நாட்டை ஆள வேண்டுமடா மகனே. அப்பா, நான் இந்த நாட்டை ஆள வேண்டுமா? அப்பா, இந்த நாடு நகரம் எதுவுமே எனக்கு வேண்டாம். சுவாமி, அப்பா உனக்காக நான், எனக்காக நீ இருந்தேன். இருந்தாலும் உன் மகிமை தெரியாமல் இந்த நாடு வேண்டாம், நகரம் வேண்டாம் என்று சொல்கிறாய். உனக்கு என்னதான் தேவை சுவாமி? அப்பா, இந்த வில்லில் யானையை பூட்டி இந்த அம்பாலப்பட்டது எங்க போய் விழுகிறதோ அங்கு எனக்கு ஒரு சன்னதி ஒன்று கட்டித்தர வேண்டும். ஆமா சாமி. அப்பா, யாராதன் என்று உன் கையில் இருக்கக்கூடிய வில்லை எடுத்து யானை ஊட்டி அந்த அம்பை எழுங்கள். அது எங்க போகிறது என்று பார்ப்போம். ஒரு பெரிய ஒரு ஆலயம் உண்டு செய்ய வேண்டும். அப்படியா? சரி சாமி. அப்பா, அதனால் என் பரசுராமராக அளிக்கக்கூடிய அந்த பரசுராமரை வரவழைத்து இங்கிருந்து நீ அம்பை எழுதி சபரிமலை, அந்த சபரிமலையில் உனக்காக ஒரு வீடம் அமைத்து அதிலே 18 படிகளை அமைத்து நான் இந்த படியில் அமர்ந்து வருடாத வருடம் வருகின்ற பத்திரலுக்கு அனைவருக்கும் நான் வரங்குடுக்க வேண்டும். காட்சி அளிப்பான். உன்னை ஏறி வருகிறவள் மணிகண்டன் பல்லாண கோடி. அதனால் அந்த மணிகண்டன் இருமுடியோடு சன்னதிக்கு வர வேண்டும். சாமி, பொம்பானதியில் குளித்து நீராடி அந்த பொம்பானதியில் இருந்து பெருணி வாதையில் வந்தால் உன்னுடைய சன்னதியில் 18 படி ஏறி உன்னை தோற்றம் செய்து 41 நாள் தவம் இருந்து தமாவளத்தோடு வந்தால் அவருக்கு முக்தி அளிக்கிறேன் என்று சொல்றார். ஆகட்டும் சாமி, ஆகட்டும். போய் அவருக்கு Thank you.
இந்த திருநாள் என்று நமக்கு நாடகத்தை கொடுப்பார். ஆனால் முடிவட்டி மாரியம்மனுக்கும் நாடகத்தை, அதாவது திருபோதமே வசூல் செய்து அங்குவரி நாடகத்தை நமக்கு கொடுப்பார். ஆனால் நமக்கு கொடுத்து உழைகிறாலும் அந்த ஆண்டவன், அதாவது மழை இல்லை என்று ஒரு குறைதான் இருக்கிறது. அதனால் அதாவது பட்டிப்பொங்கலுக்கு கூட மழை பெய்திருக்குது. அதனால் இந்த பெருமாளுடைய உதவினால் ஏகாதேசிக்காவது நமக்காக மழை பெய்ய வேண்டும் என்று நாமல் அந்த ஆண்டவனை விண்ணாதிபதியை பிரார்த்திக்கிறோம். ஒரு காணி கொடுக்க